சரியில்லைன்னு மருத்துவமனைக்கு போறப்ப ஒரு வீடியோ கேம் விளையாடினா உடம்பு சரியாயிடும்னு டாக்டர் சொன்னா எப்படி இருக்கும்? வர்ச்சுவல் ரியாலிட்டி விளையாட்டுகள் மூலம் குழந்தைகளுக்கு புனர்வாழ்வு சிகிச்சை அளிக்கும் பிரிட்டன் மருத்துவமனை. பிரத்யேக தொழில்நுட்ப செய்திகளை வழங்கும் கிளிக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். முதல்ல இன்றைய நிகழ்ச்சியின் ஹைலைட்ஸை பார்க்கலாம். ஊழியர்கள் அதிக நேரம் அலுவலகத்தில் வேலை செய்வதை தடுக்க ட்ரோன் விமானங்கள் மூலம் கண்காணிக்கும் ஜப்பான் நிறுவனம். இந்திய கல்வித்துறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொபைல் ஆப்கள். மருத்துவ சிகிச்சை அப்படினாலே பலருக்கும் பயம், தயக்கம், ஒரு விதமான சலிப்பு இருக்கும். அதுவும் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கணும்னா பெரிய போராட்டமே நடத்தணும். ஆனா பிரிட்டன்ல உள்ள ஒரு மருத்துவமனையில குழந்தைகளுக்கு தர வேண்டிய மருத்துவ சிகிச்சைகளை வர்ச்சுவல் ரியாலிட்டி கேமாவே மாத்திட்டாங்க. நான் நிறைய வித்தியாசமான விளையாட்டுகளை பார்க்கிறேன். அதில் நான் விளையாடியது வில்லம்பு விளையாட்டு. இதில் உங்களுக்கு முன்னால் வில் இருக்கும். நீங்கள் அதில் உங்கள் பின்னால் இருக்கும் அம்பை எடுத்து சுருக்கி செலுத்த வேண்டும். பின்னர் அது இலக்கை மோதும். பிரிட்டனில் உள்ள ஷெஃபீல்டு குழந்தைகள் மருத்துவமனையில் ஆச்சரியத்தக்க சில தொழில்நுட்ப சிகிச்சை முறைகள் சோதிக்கப்பட்டு வருகின்றன. சில குறிப்பிட்ட காய வகைகளினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான மறுவாழ்வு சிகிச்சையில் உடற்பயிற்சி மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. ஆனால் இந்த உடற்பயிற்சிகளை குழந்தைகள் மேற்கொள்ள செய்வது மிக கடினமான வேலை. இந்த உடற்பயிற்சிகளை அவர்கள் தினந்தோறும் செய்து வருகிறார்கள். இது அவர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்துவதால் அவர்கள் வெளியில் சென்று தங்கள் நண்பர்களுடன் விளையாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஹல்லம் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் வர்ச்சுவல் ரியாலிட்டி உதவியோடு குழந்தைகள் தங்கள் சிகிச்சையின் ஒரு பகுதியாக மேற்கொள்ள வேண்டிய உடற்பயிற்சிகளை விளையாட்டுகளாக மாற்றி அளிக்கும் புதிய அமைப்பை உருவாக்கியுள்ளனர். கைகளின் மேல் பகுதியில் காயமடைந்தவர்களுக்கானதுதான் திட்டத்தின் இந்த பதிப்பு. இந்த காயங்கள் தீ காயங்களாகவோ அல்லது அவர்கள் விபத்தின் போது தவறி கீழே விழுந்ததில் ஏற்பட்டதாகவோ இருக்கலாம். தொழில்முறை சிகிச்சையாளர்களுடன் ஆலோசித்து சுவர் ஏறுதல் மற்றும் வில்லம்பு அடிப்படையிலான இரண்டு விளையாட்டுகளை உருவாக்குவது என முடிவெடுத்தோம். அவர்களுக்கு எந்த வகையான உடற்பயிற்சி தேவைப்படுகிறது என்பதையும் கவனத்தில் கொண்டோம். வலிக்குறைப்பு சிகிச்சையின் ஒரு பகுதியாக தீக்காயங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் இவான் மற்றும் அவரது அணியினரால் உருவாக்கப்பட்ட வர்ச்சுவல் ரியாலிட்டி திட்டத்திலிருந்து இந்த புதிய திட்டம் உருவாக்கப்பட்டது. தீக்காயங்களுக்கான வலி குறைப்பு போன்ற மற்ற கோணங்களையும் நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். செயற்கை கைகளை எப்படி உடலுறுப்புகள் இழந்தவர்கள் பயன்படுத்துவது என கற்றுக் கொடுப்பது குறித்தும் ஆராய்ந்து வருகிறோம். இது அனுபவத்தை அடிப்படையாக கொண்ட பயிற்சி. வாதம் மற்றும் நாள்பட்ட வலி போன்ற மற்ற சில திட்டங்கள் குறித்தும் தற்போது நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். அடுத்ததா, இந்திய பிசியோதெரபி துறையில சமீப காலமா பயன்படுத்திட்டு வர தொழில்நுட்ப கருவிகள் குறித்து நம்மிடையே விளக்குகிறார் பிசியோதெரபி மருத்துவர் சீனிவாசன். விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்ற கான்செப்டை வந்து இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல நம்ம அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு சிம்பிள் கேஜெட்ஸை யூஸ் பண்ணி நியூரலஜிக்கலி ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா, கேஜெட்ஸோட காஸ்ட் ரொம்ப கம்மி. ஆனால் அதே எஃபெக்ட், விர்ச்சுவல் ரியாலிட்டியோட பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் என்ன எஃபெக்ட் கிடைக்குதோ அதே எஃபெக்டில் இந்த சோனி மேக்ஸோ இந்த நிட்டிடோ நிறைய இருக்குது. உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்களே இன்வால்வ் ஆகி அதை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா பிக் ஸ்க்ரீனில் போட்டு பேஷண்ட்ஸ்க்கு பண்ணும் போது பேஷண்ட்டோட இன்வால்மெண்ட் வில் பி மோர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் அந்த வீடியோ நீங்கள் அவங்ககிட்ட காமிக்கும் பொழுது அவங்க இன்னமும் தே கெட் விஷுவல் ஃபீட்பேக். அது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே தான் எப்படி இருக்கும், தான் கை எப்படி மூவ் ஆகுதுன்ற ஒரு கான்செப்டே தெரியாது. பிகாஸ் சென்சேஷன் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஸோ அவன் என்ன நினைக்கிறான், என்னோட மூவ்மெண்ட்டை நான் ஃபீட்பேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது மிரர் எப்படி ஒரு சப்ஸ்டியூட்டாக முன்னாடி யூஸ் பண்ணமோ அதுக்கு அடுத்த வெர்ஷனை நம்ம இந்த நிட்டிடோ சோனி மேக்ஸ் இதை மாதிரி இருக்கிற வீடியோ கேம்ஸை யூஸ் பண்ணும் போது அவங்களோட இன்வால்மெண்ட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். பீடியாட்ரிக்ஸ்க்கு இது பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். பிகாஸ் அவங்களோட கான்செப்ட் எல்லாமே வீடியோ ரிலேட்டட் கேம்ஸாக இருக்கிறதுனால தே ஹாவ் எ பெட்டர் இன்வால்மெண்ட் இன் டு த கேம்ஸ். இன்னொன்று,
அவங்களுக்கு இதை பற்றின இது ரைட்டா ராங்கா, இதை நான் ஏன் பண்ணணும், இது எனக்கு எனக்கு யூஸ் இருக்குமா, நான் பெரியவனா, அப்படிலாம் எதுவுமே இருக்காது. நான் சொல்லிக் கொடுக்குறத விளையாட போகிறாங்க. விளையாடும் போது நியூரான்ஸ் வில் ஹாவ், அதான் மோட்டார் ரீலேர்னிங் ப்ரோக்ராம் கான்செப்டுக்குள்ளே நம்ம போகும்போது, நான் ஒரு மோட்டார் ஆக்டிவிட்டியை பண்ணுறேன், அந்த ஆக்டிவிட்டி எனக்கு எண்டு ரிசல்ட் நல்லபடியாக கொடுக்கும், அப்போது அவங்க ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எண்டு ரிசல்ட்டு ஒரு அடல்ட் நியூரலஜி பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற இம்ப்ரூவ்மெண்ட்டோட பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற இம்ப்ரூவ்மெண்ட்டு பயங்கரமாக இருக்கும். அது நிறைய தெரபிஸ்ட்டுங்களுக்கே தெரியும். இந்த காட்சிகளை பார்க்குறப்ப ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களான்னு, ட்ரோன் விமானங்களை வச்சும் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு உங்களுக்கு தோடலாம். ஆனால் உண்மை என்னன்னா, அலுவலக நேரம் தாண்டி வேலை பார்க்குற ஊழியர்களை கண்டுபிடிச்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதுக்காகவே ட்ரோன் விமானங்களை இந்த ஜப்பான் நிறுவனம் பயன்படுத்திட்டு வருதா. ஒரு அலுவலகத்தில் உள்ள இந்த ரோந்து ட்ரோன் தொழிலாளர்கள் செய்யும் பணிகளை கண்காணிப்பதற்கு பயன்படுத்தப்படவில்லை. இது அவர்கள் சீக்கிரமே வீட்டிற்கு செல்வதை ஊக்குவிக்க பயன்படுத்தப்படுகிறது. இது அதிக சத்தமிடுகிறது. இந்த இறைச்சலே இங்குள்ள பலரை வீட்டிற்கு அனுப்பி வைக்க போதியதாக உள்ளது என்று அவர் கூறுகிறார். பணியாளர்கள் அதிக நேரம் வேலை செய்வது பெரும் பிரச்சனையாக உள்ளது. இந்த ட்ரோன் கேமராவை கொண்டுள்ளது, எனவே யார் அதிக நேரம் பணியில் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். கடந்த சில ஆண்டுகளில் ஊழியர்களின் உடல் நலம் தொடர்பாக பல கண்டுபிடிப்புகள் வந்துள்ளன. அந்த வரிசையில் இது ஒருவர் எவ்வாறு பணியில் கவனம் செலுத்துகிறார் என்பதை ஆராய்கிறது. இந்த கண்ணாடிகள் என் கருவிழிகள் இயக்கத்தையும், எத்தனை முறை கண் இமைக்கிறேன் மற்றும் தலையசைக்கிறேன் என்பதையும் கண்காணிக்கின்றன. இந்த தரவை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் இந்த நேரத்தில் நான் எவ்வளவு கவனமாக இருக்கிறேன் என்பதை இது உங்களுக்கு சொல்கிறது. ஊழியர்கள் எப்போது இடைவேளை எடுக்க வேண்டும் என்பதை உணர வைக்க உதவுவதே இதன் நோக்கமாகும். தற்போதைய பணியிட சீர்திருத்தங்கள் மணி நேரங்களை குறைப்பதில் அதிக கவனம் செலுத்துகின்றன. உண்மையான மாற்றத்தை அடைய வேலையின் அளவையும் தரத்தையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இவை ஜப்பானின் பெருநிறுவனங்கள் எடுத்துக்கொண்ட சிறிய முயற்சியாகும். ஆனால் நீடித்த மாற்றத்தை அடைவதற்கு வேலை செய்யும் தொழிலாளர்கள் எவ்விதமான வேலை அளவினை எதிர்பார்க்கிறார்கள் என்ற அடிப்படை விடயத்தை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். வெல்கம் பேக் டு கிளிக். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்ற துறைகளை மாதிரியே கல்வித்துறையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வருது. குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இயங்கும் கல்வி தொடர்பான சில மொபைல் ஆப்கள் பள்ளி பாடங்களை ரொம்ப எளிமையாக கற்றுக் கொடுக்கிறதா சொல்றாரு நம்ம செய்தியாளர் சுபம் கிஷோர். நொய்டாவைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவன் கிருஷாங் தினந்தோறும் தனது மொபைல் போனில் 1.5 மணி நேரம் செலவிடுகிறார். இயர்போன்களை மாட்டிக்கொண்டு அவர் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையோ திரைப்படங்களையோ பார்க்கவில்லை, வீடியோ கேமும் விளையாடவில்லை. உண்மையில் அவர் படிக்கிறார். இவரைப் போலவே மொபைல் அப்ளிகேஷன்களை சார்ந்து கல்வி கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. கேம் கருவிகள், கிராஃபிக்ஸ் மற்றும் அனிமேஷன் ஆகியவற்றை கொண்டு கடினமான பாடங்களை எளிமையாக கற்றுத்தருவது சமீப காலமாக ட்ரெண்டாகி வருகிறது. எனினும் சில நிறுவனங்கள் இந்த ஆப்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி மாணவர்களுக்கு பாடங்களை மேலும் எளிமையாக்க முயன்று வருகின்றன. இந்த ஆப்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை சேர்ப்பதற்கான பின்னணியில் உள்ள நோக்கம் ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்துவதை போன்ற ஒரு அனுபவத்தை மாணவர்கள் பெற வேண்டும் என்பதுதான். இந்த ஆப்கள் ஆசிரியருக்கு மாற்றாக இருக்க முடியாது என்றாலும் நிச்சயமாக வீட்டில் ஒரு ஆசிரியராக செயல்படும் என இதனை தயாரித்த நிறுவனம் கூறுகிறது. வகுப்பறையில் தான் கற்றுக்கொண்ட பாடங்களை மீண்டும் ஒரு முறை எந்த ஒரு வெளிநபர் உதவியும் இல்லாமல் கற்றுக்கொள்ள மாணவர்களுக்கு இந்த டிஜிட்டல் கல்வி வாய்ப்பளிக்கிறது. ஒரு மாணவர் எல்லாவற்றையும் வீட்டிலேயே கற்றுக்கொள்ளலாம். இது எதிர்காலத்தில் கண்டிப்பாக கல்வித்துறையில் மனிதர்களின் தலையீட்டை நிறுத்தும். ஒவ்வொரு பகுதிகளையும் மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் இந்த வீடியோக்கள் உருவாக்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு அல்லது பாடம் குறித்த வீடியோவை பார்த்து முடித்ததும் ஆப்பில் கேட்கப்படும் சில கேள்விகளுக்கு மாணவர்கள் பதிலளிக்க வேண்டும். இதற்கு மாணவர்கள் அளிக்கும் பதில்களை பொறுத்து அந்த பாடத்தை அந்த மாணவர் திரும்ப கற்க வேண்டுமா இல்லையா என்பதை ஆப் தானாகவே முடிவு செய்யும். ஒருவேளை நீங்களோ அல்லது நானோ நியூட்டன் விதியை புரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய புரிந்து கொள்ளும் திறனும் என்னுடைய புரிந்து கொள்ளும் திறனும் வேறு வேறு என்பதை இந்த இயந்திரம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படும்.
இந்த ஆப்பை பயன்படுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக இந்நிறுவனம் தெரிவிக்கிறது. தங்கள் பள்ளியின் பாடத்திட்டங்களை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதால் கிருஷாங் போன்ற மாணவர்கள் இது போன்ற ஆப்புகளை விரும்புகிறார்கள். புத்தகங்களில் குறிப்பிட்ட அளவை கற்றுக்கொள்ள முடியும், ஆனால் இந்த ஆப்பை கொண்டு ஒரு பாடம் குறித்த மேலதிக தகவல்களை பெற முடியும். நாங்கள் இருவரும் வேலைக்கு செல்பவர்கள், எனவே வீட்டு ஆசிரியருடன் எனது மகனை தனியாக விட்டு செல்வது பாதுகாப்பானது அல்ல என நாங்கள் நினைத்தோம். எனவே இந்த ஆப்பை தேர்ந்தெடுத்தோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கல்வித்துறையில் மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. குர்கானில் செயல்பட்டு வரும் ஒரு நிறுவனம் ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ஆப் மூலம் மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் என்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் உதவியுடன் கல்லூரிகளின் பட்டியலை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். பின்னர் இயந்திர கற்றல் மூலமாக அந்த மாணவரின் விருப்பத்துடன் ஒத்துப்போகும் வழிகாட்டி ஒருவரை இயந்திரம் ஜோடி சேர்க்கும். அந்த மாணவர் கான்பூரை சேர்ந்தவராகவும் ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவை படிக்க விரும்புவராகவும் இருந்தால் அதற்கேற்ற வழிகாட்டியுடன் அவர் இணைக்கப்படுவார். எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தவிர வர்ச்சுவல் ரியாலிட்டி மற்றும் ஆகுமெண்டட் ரியாலிட்டி போன்றவற்றை கல்வித்துறையில் பயன்படுத்த முயன்று வருகின்றன. கல்வித்துறையில் மாணவர்களுக்கு கற்பிக்கும் முறைகள் மாற்றமடைந்து வருகின்றன. அந்த மாற்றங்களில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. அடுத்ததா சில சுவாரஸ்யமான தொழில்நுட்ப செய்திகளின் சுருக்கத்தை பார்க்கலாம். சமூக வலைதளமான ஃபேஸ்புக்கின் விதிகளை மீறி இஸ்லாமியர்களை இலக்கு வைத்து வெறுக்கத்தக்க மற்றும் வன்முறையை தூண்டும் பேச்சுகளை பதிவேற்றியதால் இஸ்லாமிய எதிர்ப்பு போராளியான டாமி ராபின்சனின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை அந்நிறுவனம் நீக்கியுள்ளது. இனி மீண்டும் இந்த தளங்களில் கணக்கு திறக்க அனுமதி கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே இவரின் ட்விட்டர் பக்கமும் முடக்கப்பட்ட நிலையில் தற்போது தனது யூடியூப் பக்கத்தை மட்டுமே இவர் சார்ந்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. தடுப்பூசிகளுக்கு எதிரான பரப்புரைகளை செய்து வரும் யூடியூப் சேனல்களில் விளம்பரங்கள் ஒளிபரப்புவதை யூடியூப் நிறுவனம் நிறுத்தியுள்ளது. சர்ச்சைக்குரிய காணொலிகளின் இடையே தங்களது விளம்பரங்கள் ஒளிபரப்பப்படுவதாக பல விளம்பர நிறுவனங்கள் புகார் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த முடிவை யூடியூப் எடுத்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான மின்சார சக்கர நாற்காலிகளில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட புதிய தானியங்கி டெலிவரி ரோபாட்டை சமீபத்தில் ஃபெடெக்ஸ் நிறுவனம் சோதனை செய்துள்ளது. சேம் டே பாட் என பெயரிடப்பட்டுள்ள இந்த டெலிவரி ரோபாட் மேடுப்பள்ளம் நிறைந்த சாலைகளிலும் வளைவுகளிலும் படிகளிலும் கூட பயணிக்கும் என்று ஃபெடெக்ஸ் நிறுவனம் கூறுகிறது. இந்த ரோபோட்டின் முன்பக்கம் உள்ள திரையில் ஹலோ என்ற வார்த்தையும் பின்பக்க திரையில் இது பயணம் செய்யப்போகும் திசையும் இது நிற்கப் போகிறதா அல்லது தொடர்ந்து செல்லப்போகிறதா என்பதை குறிக்கும் சமிக்ஞைகளும் இடம்பெற்றுள்ளன. வங்கிக்கோ தனியார் அலுவலகத்துக்கோ போகும்போது நம்மோட சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல அங்க ஒரு நபர் இருப்பார். ஆனா சில நேரங்கள்ல அந்த நபர்கிட்ட இருந்து தெளிவான பதில் கிடைக்காது. இதனால வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடையும் வாய்ப்பும் அதிகம். எனவே பிரிட்டன்ல உள்ள பல நிறுவனங்கள் இந்த வேலையை ரோபாட்கள் கிட்ட கொடுத்துட்டாங்களா. பெப்பர் என அழைக்கப்படும் இந்த ரோபாட்டை இதற்கு முன்னர் நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த ரோபாட் வாடிக்கையாளர்களின் குறிப்பிட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும். முகபாவனைகளுக்கு ஏற்ப தோழமையுடன் எதிர்வினையாற்றும். அலுவலகங்களின் நுழைவு வாயிலில் வாடிக்கையாளர்களை வரவேற்கவும் தோழமையுடன் பதிலளிக்கவும் பெப்பர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவற்றால் உங்களை பார்த்தும் அழைப்பு விடுத்தும் உதவி புரிய முடியும். பொதுவாக பெப்பரை போல ஒரு கடையில் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்யும் வகையில் ரோபாட்கள் உருவாக்கப்படுவதில்லை. ஆனால் பெப்பர் வழக்கமான ரோபாட்களுக்கு அப்படியே தலைகீழாக உருவாக்கப்பட்டுள்ளது. உலகின் மற்ற பகுதிகளில் உள்ள ரோபாட்டிக்ஸ் நிறுவனங்களை விலைக்கு வாங்கவும் சாஃப்ட்பேங்க் மும்முரமாக இருக்கிறது. சாஃப்ட்பேங்கின் சமீபத்திய முயற்சி கணக்கிடுதலை நோக்கி திரும்பியுள்ளது. வணிக நிறுவனங்களை கண்காணிக்கவும் அதன் சரக்குகளின் இருப்பை கணக்கிட்டு தெளிவான தரவுகளை தரவும் இந்த ரோபாட் பயன்படுத்தப்பட உள்ளது. எதிர்காலத்தில் சரக்குகளின் இருப்பு குறித்தான தகவல்களை பெப்பரில் உள்ளீடு செய்து பயன்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலையை ரோபாட்கள் செய்வதைத்தான் இங்கே பார்க்க முடிகிறது. சில்லறை வர்த்தகத்தில் 25 முதல் 26% ஊழியர்கள் சாதாரண பணிகளில்தான் ஈடுபடுகிறார்கள். முக்கியமாக வட அமெரிக்காவில் சில்லறை வர்த்தகர்கள் பெருமளவில் இழப்பை சந்திக்கின்றனர். இது போன்ற சிறிய வேலைகளை செய்ய பணியாளர்களை பயன்படுத்தும் போது நேர விரயமும் உண்டாகிறது.
குறிப்பாக சரக்குகளை எண்ணி கணக்கிடும் போது பணியாளர்களும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். ஆனால் இந்த பணிகளை ரோபாட்கள் செய்யும் போது பணியாளர்களை வேறு வேலைகளில் ஈடுபடுத்த முடியும். உதாரணமாக வாடிக்கையாளர்களுடன் பணியாளர்கள் உரையாடும் போது விற்பனை உயர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். வெல்கம் பேக் டு கிளிக். கிரிக்கெட், கால்பந்து போன்ற விளையாட்டு போட்டிகளை நேரலையா ஒளிபரப்பு செய்யறதுக்கு மிகப்பெரிய அளவுல ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு நிறுவனம் விளையாட்டு போட்டிகளை மனிதர்கள் உதவியின்றி தானியங்கி முறையில் படம் பிடித்து நேரலை செய்ய புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்க. உலகின் அதிவேகமான விளையாட்டுகளில் கூடைப்பந்தும் ஒன்று. எனவே கூடைப்பந்து விளையாட்டை காட்சிப்படுத்துவது என்பது மிகவும் சிரமமான காரியமாகவே கருதப்படுகிறது. ஆனால் பிரிட்டனின் ஷெஃபீல்டில் உள்ள இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட் மையத்தில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய தொழில்நுட்பம் ஒன்று சோதிக்கப்பட்டு வருகிறது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வீரர்களை படம் பிடிக்க கேமராவை இயக்குபவர்கள் தேவையில்லை. தற்போது நீங்கள் காணும் இந்த காணொளி வழக்கமான ஒரு ஒளிபரப்பு போல உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது சற்றே வித்தியாசமானது. வழக்கத்திற்கு மாறாக இந்த ஒளிபரப்பிற்கான தயாரிப்பில் மிகச்சிலர் மட்டுமே ஈடுபட்டுள்ளனர். இங்கு கேமராவின் இயக்கம் முழுக்க தானியங்கி முறையில் நடைபெறுகிறது. இஸ்ரேலை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பிளேசைட் என்ற நிறுவனம் வடிவமைத்துள்ள இந்த தொழில்நுட்பம் பிரிட்டிஷ் பாஸ்கெட் பால் லீக் தொடரின் ஷெஃபீல்ட் ஷார்க் மற்றும் நியூ கேசில் ஈகிள்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் சோதித்து பார்க்கப்பட்டது. தானியங்கி தயாரிப்பின் ஒரு பகுதியாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ஆழ்கற்றல் நுட்பங்களை அடிப்படையாக கொண்ட அதிநவீன பகுப்பாய்வு கருவிகள் எங்களிடம் உள்ளன. இதன் மூலம் பந்து மற்றும் வீரர்களை மட்டும் பின்தொடராமல் மற்ற நிகழ்வுகளையும் எங்கள் தொழில்நுட்பம் பின்தொடரும். மேலும் 2 புள்ளிகள் 3 புள்ளிகள் பந்து பாஸ் செய்யப்படுவது போன்றவற்றின் தகவல்களையும் பல்வேறு மூலங்களிலிருந்து பெற்று இது அளிக்கும். இது பார்க்க நகரக்கூடிய கேமரா போன்று தெரிந்தாலும் உண்மையில் இது ஒரே இடத்திலிருந்து ஒட்டுமொத்த விளையாட்டு மைதானத்தையும் ஹை ரெசல்யூஷன் தரத்தில் படம் பிடிக்கும். இதில் உள்ள மென்பொருள் ஆடுகளத்தின் எந்த பகுதியில் வீரர்களின் நகர்வு இருக்கிறது என கணித்து அங்கு கேமராவை ஜூம் செய்து காட்சிகளை பதிவு செய்யும். ஆன்ஸ்கிரீன் ஸ்கோர் மற்றும் ஆட்ட நேரம் ஆகிய தரவுகள் தானியங்கி முறையில் கேமராவிலிருந்து சென்றுவிடும். இதனால் வழக்கமான முறையைப் போல ஒருவர் ஸ்கோர் போர்டு அருகே புள்ளிகளை மாற்றம் செய்ய இருக்க வேண்டியதில்லை. நேரலை ஒளிபரப்பை தாண்டி விளையாட்டிலும் இந்த தொழில்நுட்பம் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. கால்பந்து, ரக்பி போட்டிகளில் இருப்பது போல கூடைப்பந்து போட்டியில் வீடியோ நடுவராக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் திட்டமிடப்பட்டு வருகிறது. ஆட்டத்தின் கடைசி நொடி வரை வெற்றி எந்த பக்கம் வேண்டுமானாலும் மாறலாம் என்ற அளவுக்கு கூடைப்பந்து விளையாட்டில் நெருக்கடி இருக்கும். மேலும் கடைசி நொடி முடிவடைவதற்கு முன்பே வீரரின் கையிலிருந்து பந்து வீசப்பட்டு விட்டதா என நடுவர் முடிவெடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் தற்போது அனைத்து கோணத்திலும் பார்த்து துல்லியமான முடிவை அளிக்க நமக்கு வசதி இருக்கிறது. இந்த ஆண்டு கோடைக்காலத்தில் நடைபெறவுள்ள பிரிட்டிஷ் பாஸ்கெட் பால் லீக் தொடரில் இந்த தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இது போன்ற சிறப்பம்சங்களுடன் வேறு சில தொழில்நுட்பங்களும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இதே போல AI தொழில்நுட்பத்தை கொண்டு செயல்படும் கருவிகள் வெகு விரைவில் TV தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநரின் தேவையை அகற்றிவிடும் என்றே கூறலாம். நீங்க இப்ப பாக்குற இந்த ரோபாட் ஸ்மார்ட் போன் தயாரிக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. இது ஸ்மார்ட் போனை மறுசுழற்சி செஞ்சிட்டு இருக்கு. ரோபோட்களை வச்சு போன்களை மறுசுழற்சி செய்யற அளவுக்கு ஸ்மார்ட் போன் கழிவுகள் பூமியில அதிகரிச்சுட்டு வருது. இது எதிர்காலத்துல பூமியையே குப்பை மேடாக்கிடும்னு விஞ்ஞானிகள் கவலை தெரிவிக்கிறாங்க. உங்கள் ஸ்மார்ட் போனின் பாகங்கள் சீனாவில் பொருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அதில் இந்த முழு உலகமே அடங்கியுள்ளது. ஸ்மார்ட் போன்களில் டஜன் கணக்கான நாடுகளிலிருந்து பெறப்பட்ட 60 வகையான பொருட்கள் மற்றும் கனிமங்கள் இருக்கின்றன. இவற்றில் அதிக விலை மதிப்புள்ள பொருட்களான தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் போன்றவையும் அடக்கம். ஸ்மார்ட் போன் பேட்டரியில் லித்தியமும் கோபால்ட்டும் உள்ளன. கோபால்ட் அதிக விலை மதிப்புள்ளது. இந்த கனிமத்தை சுரங்கங்களில் இருந்து எடுக்கும் சமூகத்திற்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது. எனவே இது மனித மோதலுக்கும் காரணமாக அமைகிறது. 60% கோபால்ட் காங்கோ ஜனநாயக குடியரசிலிருந்து கிடைக்கிறது. ஆனால் அங்கிருக்கும் சுரங்கங்களில் ஊழல் மற்றும் குழந்தை தொழிலாளர்கள் குறித்த கவலைகளும் இருக்கின்றன. தினந்தோறும் சார்ஜ் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லாத போன்களையே நாம் விரும்புகிறோம். அப்படியானால் அந்த பேட்டரிகளில் அதிகம் கோபால்ட் இருக்க வேண்டும்.
ஆனால் இது மட்டுமல்லாமல் மேலும் சில விஷயங்கள் சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கிரீன் பீஸ் அமைப்பு கூறுகிறது. உங்கள் ஸ்மார்ட் போன்களில் உள்ள பொருட்கள் மூன்று வழிகளில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை. உங்கள் ஸ்மார்ட் போன்களால் பூமியின் கனிம வளம் பாதிப்படைகிறது, மேலும் அவற்றின் ஆயுட்காலமும் குறைவு. அடுத்ததாக, தூக்கி எறியப்பட்ட ஸ்மார்ட் போன்களில் சில பாகங்கள் மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. ஆனால் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாதவை என்பதை நிறுவுவதில் ஆர்வம் காட்டுகின்றன. இதுதான் ஆப்பிளின் மறுசுழற்சி ரோபாட் டெய்சி. இதனால் ஒரு மணி நேரத்தில் 200 ஐபோன்களை மறுசுழற்சி செய்ய முடியும். இதனிடையே சில நிறுவனங்கள் எக்ஸ்சேஞ்ச் என்ற பெயரில் பழைய ஸ்மார்ட் போன்களை பெற பணம் அளித்து வந்தாலும் பெரும்பாலான ஸ்மார்ட் போன்கள் மறுசுழற்சி செய்யப்படுவதில்லை. 2018 மட்டும் விற்பனையான 1.4 பில்லியன் ஸ்மார்ட் போன்களில் எவ்வளவு கனிமங்களை மீண்டும் நாம் மறுசுழற்சி செய்ய இருக்கிறோம் என்பதே நம்மிடையே இருக்கும் சவால். இதுபோன்ற புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வாரந்தோறும் தொடர்ந்து கிளிக் நிகழ்ச்சியை பாருங்க. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் என்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே.